பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க, திராவிடம் வாழ, தளபதி வாழ்க, தமிழ் வெல்லும். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு, வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக, கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வெல்க தமிழ். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயம். தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதியின் புகழ். வாழ்க தமிழ், வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க எங்கள் அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள், நன்றி. வாழ்க கலைஞர், வாழ்க தமிழ், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு. பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் ஓங்குக, தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க, வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க, வாழ்க எங்களுடைய பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள், வாழ்க தமிழ். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக, தலைவர் தளபதி வாழ்க, வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. ஓங்குக கோவை செழியன் புகழ், அரூர் முத்துக்கவுண்டர் புகழ், அண்ணன் ஈஸ்வரன் புகழ், நன்றி வணக்கம். வாழ்க தமிழ்நாட்டின் காவலர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர் புகழ், வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி, என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி. பெரியாரின் புகழ், அண்ணாவின் புகழ், கலரின் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம், வளர்க இந்தியா, வாழ்க தளபதி அவர்களின் புகழ், நன்றி வணக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி. டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை துறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று. வாழ்க பெரியார், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், வாழ்க கவிஞர் கனிமொழி, வாழ்க எங்கள் அமைச்சர் கே கே எஸ் சாரா, வாழ்க தமிழ்நாடு, தமிழ் வெல்லும். இந்திய குடியரசின் 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான், சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க, திராவிடம் வாழ, தளபதி வாழ்க, தமிழ் வெல்லும். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாசுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான், சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. தயாநிதி மாறன் என்னும் நான், மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில், சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
சிறுவேடல் கணேசன் செல்வம் என்னும் நான். சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக, கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வெல்க தமிழ். இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளிக்கோட்டை ராஜுபாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வணக்கம். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத்ரட்சகன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயம். மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதியின் புகழ். 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். நன்றி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட MS தரணிவேந்தன் ஆகிய இன்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றேன் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க கலைஞர், வாழ்க தமிழ், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மலையரசன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் ஓங்குக, தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க, வருங்கால தமிழகம் இளைஞரின் அமைப்பாளர் வாழ்க, வாழ்க எங்களது பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள், வாழ்க தமிழ். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக TM செல்வகணபதி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு,
முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக, தலைவர் தளபதி வாழ்க, வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதம்மாள் செல்லப்பன் மகனாகிய வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமார உறுதி கூறுகின்றேன். ஓங்குக கோவை செழியன் புகழ், அரூர் முத்துக்கவுண்டர் புகழ், அண்ணன் ஈஸ்வரன் புகழ். நன்றி, வணக்கம். காகம் காணியம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி பிரகாஷ் எனும் நான் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ்நாட்டின் காவலர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர் புகழ், வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி, என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கருப்புசாமி புதூர், கருப்புசாமி ஈஸ்வரசாமி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றணும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியாரின் புகழ், அண்ணாவின் புகழ், கலரின் புகழ் ஓங்குக. வாழ்க தலைவர் தளபதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கே என் நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம், வளர்க இந்தியா, வாழ்க தளபதி அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முக சுந்தரம் அன்பழகன் முரசொலி என்னும் நான் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன். வாழ்க தமிழ். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி, எங்களுடைய டெல்டா மக்கள், டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை திறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று. தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய
கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தென்காசி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க பெரியார், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், வாழ்க கவிஞர் கனிமொழி, வாழ்க எங்கள் அமைச்சர் கே கே எஸ் சாரா, வாழ்க தமிழ்நாடு, தமிழ் வெல்லும்.